ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெதர் கண்டிஷனால் நம்மளோட தினசரி வேலைகள் வந்து பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெதர் கண்டிஷன் பற்றின தகவல்களில் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ வெதர் கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டில் ரெண்டு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிற முழு விவரங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வெதர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லொக்கேஷன் வந்து என்டர் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட லொக்கேஷன் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் சென்னை அப்படின்னு கொடுத்து சென்னை இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கிளைமேட் இருக்குது. கரண்ட்டாக வந்து மழை வந்து தூரல் போட்டிருக்குது. அதான் வந்து நமக்கு 27 டிகிரி சவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹவர்ஸில் வந்து எப்படி மழை பெய்யும் அப்படிங்கிறத இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா 40% மழை இருக்கும், அதுக்கடுத்து 30% மழை இருக்கும், அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இதே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 45% 55% வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி மழையை பற்றின தகவல்களை நம்ம முன்கூட்டியே ஹவர்ஸ் பேஸ்டாக தெரிஞ்சுக்கிறது. இந்த ஹவர்லி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா ஃபியூச்சர் அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் அப்படிலாம் மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டுடே வந்து 25 டிகிரி 27 டிகிரி ஐசோலேட்டட் தண்டர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சண்டே மண்டே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த டேயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி சூரிய உதயம் வந்து எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆச்சு, எத்தனை மணிக்கு வந்து சூரியன் மறையும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விண்டு. அந்த விண்டில் பார்த்தீங்கன்னா காற்று வந்து எவ்வளோ வேகத்தில் வீசுது அப்படிங்கிறத இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ்க்கு வந்து காற்று வீசிகிட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நம்மளோட ப்ரெஷர், விசிபிலிட்டி, ஹுமிடிட்டிலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரேடார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த மேப்பை. இது பார்த்திங்கன்னா விண்டி மேப் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு மேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரெயின் ஸ்னோ அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் இருக்குல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்கிற ஏரியா. ஸோ இப்போ வந்து சாட்டர்டே 4:12 o'clock வந்து இந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணலாம். அடுத்து வந்து சண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சண்டே பார்த்திங்கன்னா மழை கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மண்டே வந்து ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மண்டே ரெயின் வந்து இன்னும் குறைஞ்சிரும். அடுத்து டியூஸ்டே, அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டேஸ் வேணுமோ அதுக்கடுத்த டேஸ் வந்து இந்த மேப் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ரெயின் மட்டும் கிடையாது, நீங்கள் விண்டோட ஸ்பீடு, க்ளவுட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்திங்கன்னா லைவ் வெதர். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஜிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லணும், நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட லொக்கேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் அதே சென்னை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல டிக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சென்னையில் பார்க் டவுன் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது, எப்படி மழை பெஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே க்ளவுட்ஸ் போட்டு ரெயின், அதாவது மழை பெய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரெயின் லைட் ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே. அதே மாதிரி அடுத்த ஹவர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 12 o'clock பார்த்தீங்கன்னா 25 degrees, இப்போ வந்து 2 o'clock தான் வந்து மழை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 o'clock பார்த்தீங்கன்னா 26 degrees Celsius, 3 o'clock அப்படி வந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 8 o'clock ஆனோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ளவுட் ஸ்டேஜுக்கு மாறிடுது. அதுக்கடுத்து திரும்ப இந்த சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நாளில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வர வெனஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி இன்டென்சிட்டி ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரினா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.